நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு கிரகம் ராசியில் ஆட்சி பெற்று 100 மதிப்பெண், ராசியில் ஆட்சி பெற்றால் 60 மதிப்பெண் தான் சொல்றேன். இவர் என்ன கேட்கிறாருன்னா, ராசியில் வலுவாக ஆட்சியாக இருந்து 100 மதிப்பெண் கூட வேண்டாம். ஒரு கிரகம் ராசியில் ஆட்சி பெற்று 100 மதிப்பெண் பெற்று அம்சத்தில் தனுசு வீட்டில் ராகுவுடன் இருந்தால் மதிப்பெண் கூடுமா குறையுமா? அம்சத்தில் ராகுவுடன் இணைவு பாவத்துவமா? ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் கடுமையான குறைகளோடு இருந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய குறைகள் அம்சத்தில் அந்த கிரகம் தனுசு வீட்டில் 100% மார்க் கொடுக்கின்ற தனுசு வீடு, அந்த தனுசு வீட்டில் இருக்கும் பொழுது அதனுடைய அமைப்பு குறையும், அந்த பாவத்துவம் குறைந்து ஓரளவிற்கு சுபத்தன்மையோடு இருக்கும் என்பதை அடிக்கடி நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் சொல்கிறேன். அப்போ அந்த நிலைமையில் அங்கே 100 மார்க் எடுக்கின்ற அமைப்பில் இங்கே ராகுவோடு இணைந்திருந்தால் அந்த ராகுவோடு இணைகிறத நீங்கள் நல்லதில்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அது சுபத்துவம் கூடுமா குறையுமா என்கின்ற அமைப்பை நான் 9வதாக ஒரு கேள்வியாக சொல்ல முடியாமல் ஒரு விளக்கமாக சொல்லித்தான் போடணும். சரி, அம்சத்தில் தனுசு வீடு 100 மார்க்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப அம்சத்துல தனுசு வீட்டுல ஒரு கிரகம் இருக்கணும்னா ராசியில் எத்தகைய நிலைமையில இருக்க வேண்டும்? அது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி. ஒரு தனி அமைப்பான சுக்கிரன் சனி புதனை காட்டி இருக்கிறேன். சுக்கிரன் சனி புதன் போன்றவர்கள் இந்த கட்டத்தில், ராசி கட்டத்தில் புதன் மிதனத்தில் ஆட்சி பெற்றிருந்தால், புதன் மிதனத்தில் ஆட்சி பெற்றிருந்து திருவாதிரை 1 பாதத்தில் இருக்கும் பொழுதும், சுக்கிரன் ஆட்சி பெற்று சுவாதி நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கும் பொழுதும், சனி ஆட்சி பெற்று சதயம் நட்சத்திரத்தில் 1 பாதத்தில் இருக்கும் பொழுதும் அங்கே அவர் தனுசுல இருப்பார். இந்த அமைப்புல புதனும் சுக்கிரனும் இப்படி இருக்கிறது ராசி கட்டத்தில் முடியாத நிலைமை. ஆகவே இது வந்து ஒரு தோராயமான அமைப்பு தான். இந்த நிலையின் அடிப்படையில இவர்கள் இப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திர அமைப்புல இருக்கும் பொழுது ராகு அங்கே ராசி கட்டத்தில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது, நீங்க கேட்டது அம்சத்துல தனுசு வீட்டில் இவர்கள் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. அப்போ இந்த இடத்துல இவர்கள் மூவரும் ராகுவின் நட்சத்திரத்தில் இருப்பார்கள். அப்படியானால் இந்த 2வது கட்டத்தில் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சியாக இருக்கிறார், சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாக இருக்கிறார், குரு தனுசில் ஆட்சியாக இருக்கிறார். இங்கே ஒவ்வொரு அமைப்பிலும் அவர்களை சூரியன் ராகு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிம்மம் கெட்டு போய் விட்டது. சிம்மத்தில் அவர் ஆட்சியாக இருந்தாலும் கூட சிம்மம் கெட்டு போய் விட்டது. இங்கே எந்த ஒரு நிலையிலும் ஒரே டிகிரியில் ராகு இணைந்திருந்தால் அவர்களுடைய அத்தனை காரகத்துவ அமைப்புகளையும் பாதிப்புகளையும் கொடுத்து அவர்களுடைய அவர்கள் செய்ய வேண்டிய அமைப்பை ராகுவே தருவார். ஆனால் மாறாக குரு அங்கே இப்போதான் சொன்னேன், சந்திரன் வந்து ஆயில்யம் 1 பாதத்தில் இருக்கும் பொழுது அங்கே இதே இருப்பார். இதே ஆயில்யம் 1 பாதத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யம் 1 பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுபச்சந்திரனா அமாவாசை கருகில் இருக்கிறாரா என்பதை நீங்கள் கணித்து கொண்டு, ராகு எங்கே இருக்கிறார், திருவாதிரையில் இருக்கிறாரா, ரேவதியில் இருக்கிறாரா, சுவாதியில் இருக்கிறாரா, கிருத்தியில் இருக்கிறாரா என்பதை, அவருக்கு அருகே இருக்கிறாரா அல்லது அவரோடு ஆயில்ய நட்சத்திரத்தில் சேர்ந்திருக்கிறாரா என்பதை ராசி கட்டத்தில் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை கணித்து கொண்டு அதன் பிறகுதான் இங்கே முடிவெடுக்க வேண்டிய நிலை. காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறத தான் அடிக்கடி இது மாதிரியான ஒரு நிலைகளை சொல்றேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் நீங்கள் பலனை துல்லியமாக எடுப்பதற்கு ராசி கட்டத்தில் உள்ள சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளையும் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. செவ்வாய் இருக்கிறார், கேட்டை நட்சத்திரம் 1 பாதத்தில் இங்கே இருக்கின்ற செவ்வாய் இந்த கட்டத்தில் தெரிகின்ற 3வது கட்டத்தில் தெரிகின்ற செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் இங்கே இருந்தாலும் கூட இந்த 4வது கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் மேஷத்திலும் துலாத்திலும் போடப்பட்டிருக்கிறார்கள். ஒரே டிகிரியில் குருவும் ராகுவும் மீனத்தில் இருக்கிறார்கள். ஆக மீனத்தில் இருக்கின்ற இந்த குரு ராகு ரேவதி நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கும் பொழுது குரு முழுமையாக பலவீனம் அடைகிறார் என்பதுதான் உண்மை. ஆட்சியாக இருக்கிறார், ஒரு குகைக்குள்ள போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு கொகைக்குள்ள போயிட்டீங்க, ஒரே ஒரு கையில டார்ச் லைட், அவ்வளவுதான். அந்த ஆட்சி என்கின்ற அமைப்பு நீச்ச குரு ஒளி இழந்த குரு ராகுவோடு இணைவதற்கும், ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குரு ராகுவோடு இணைப்பதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம். கொகைக்குள்ள போயிட்டீங்க, கையில டார்ச் லைட் இருக்கு, வெந்திரிச்சு வெளியே வரலாம் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால். இங்கே இப்போது இந்த நிலையில் குரு ரேவதி நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கும் பொழுது ராகுவும் குருவும் ஒன்றாக இணைந்து